திண்டுக்கல் மாவட்ட நாடகர் நடிகர் சங்கத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு விழாவை மிகச்சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கலைகளினுடைய தாய் மகனாக வழங்கக்கூடிய அங்குவிலாஸ் குடும்பத்தை சார்ந்த என்னுடைய அருமை சகோதரர் ஐயா செல்லமுத்தையா அவர்களே, இந்த நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் செயலர் பூரணர் உள்ளிட்ட சங்க அமைப்பை சார்ந்த நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, குறிப்பாக எங்களுடைய புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் இசையரசன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் அலெக்ஸ், சின்னாலப்பட்டி சேகர், என்ஜினியர் நாகராஜ், இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய நண்பர்களே, எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த சங்கத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பொதுவாக என்னை பொறுத்தவரை நான் உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் சொன்னதை போல நான் முதன் முதலே ஒரு சிறிய வயதிலே, ஒரு 13-14 வயதாக இருக்கையிலே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல எங்கள் ஊரிலே நடந்த ஒரு திருவிழாவில் ஒரு 1400 ரூபாய் செலவில் அதை 150 என்று வசூல் செய்து, அப்படி ஒரு 1400 ரூபாய் செலவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஊரிலே கிராமத்தில் குளவாய்ப்பட்டி என்ற அந்த கிராமத்திலே நாடகத்தை நடத்தி இருக்கின்றோம். அந்த காலத்தில் இருந்து இந்த நாடக நடிகர்களை பற்றி நன்கு உணர்ந்தவனாகவும் அறிந்தவனாகவும் நான் இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் கூட இங்கே பேசிய ஐயா செல்லமுத்தையா அவர்களும் சரி, உங்களுடைய தலைவரும் சரி, ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சிறப்பாக அவர்கள் சொன்னார்கள். நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய உலகத்திற்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நாம் சார்ந்திருக்கிற அந்த உலகத்துல நாம் அப்டேட் ஆகணும், அதாவது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி புதுப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழிலானது நமக்கு கை கொடுக்கும், நமக்கு தேவையான வருமானம் வரும். இன்னும் நான் இங்க பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தோ அல்லது இன்னும் இளைஞர்களை காணும், இந்தியாவில அதிகபட்சமாக உலகத்தில இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா. ஆனா உங்களுடைய சங்கத்திலே பார்க்கின்ற போது இளைஞர்கள் என்பது மிகவும் குறைவாக எனக்கு தென்படுகிறது. இந்த இளைஞர்களையும் நீங்கள் இணைத்துக் கொண்டு பழைய கலைகளை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, இந்த இளைஞர்கள் தான் இந்த நாடக நடிகர் சங்கத்தில் இருந்து அந்த சினிமா போன்ற தொலைக்காட்சி சினிமா போன்றவைகளுக்கு நாடக நடிகர் சங்கத்தில் இருந்து இந்த உறுப்பினர்கள் நீங்கள் என்றைக்கு இங்கிருந்து புறப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வளமும் ஏற்படும் என்கின்ற என்னுடைய செய்தியை சொல்லி நிறைய அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை உங்கள் பால் எப்பவுமே நான் மிகுந்த அக்கறையுடையவன். இன்னும் சொல்ல போனா நான் அவங்க சொன்னா நான் இப்பதான் முதல் தடவையா வரேன்னு, என்னை சரியாக அடையாளம் தெரியாத காலத்திலே ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பே நான் இந்த சங்கத்தினுடைய ஆண்டு விழாவில நான் கலந்திருக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில நீங்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்வதோடு, நான் சமீபத்தில் என்னுடைய பையனுடைய திருமணத்திற்கு திருமண அழைப்புதலை கொடுக்கின்ற பொழுது மரியாதைக்குரிய சூப்பர் டிவி தம்பி ரமேஷ் அவர்களிடம் சொல்லி, நம்முடைய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு நாடக நடிகர்கள் கூட விட்டு போகாமல் நம்முடைய அழைப்புதலை கொடுத்து அவர்களை அழைத்து வார்கள் என்று சொல்லியிருந்தேன், உங்கள் பால் கொன்ற அன்பின் காரணமாக. அதை போல நிதி என்று வருகின்ற பொழுது என்னிடம் முதல் முதலாக அன்று வந்து சொன்னார்கள் ஐயா செல்லமுத்தையா அவர்களும் ஜிஎஸ் அவர்களும், இந்த வாழ்வில் அறக்கட்டளைக்கு 1 லட்சம் ரூபாய் யாரு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். இவங்க ரெண்டு பேரும் 1 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே நானும் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். ஆனா நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, ஒவ்வொரு ஆண்டும் நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயை நான் தருகிறேன்.
இந்த அறக்கட்டளைக்காக ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் என்னிடம் வந்து ஒவ்வொரு லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாம் சொன்னதை போல பல்வேறு பழைய புராண நாடகங்கள், இதிகாச நாடகங்கள் போன்ற பல நாடகங்களை தொகுத்து எனக்கு தெரிய நாடக வரலாற்றிலே புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை போன்ற நகரங்கள் தான் நாடகத்திலே மிகப்பெரிய அந்த நாடக கலை, கரகாட்ட கலைகள் போன்ற கலைகளை உருவாக்கிய ஊராக இருக்கின்றதனால் நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட நாடக நடிகர் சங்கம் என்பது நம்முடைய தமிழகத்திலே முதன்மையான சங்கமாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, இதுவும் இது இல்லாது உங்களுக்கு ஏதேனும் சங்க உறுப்பினர்களுக்கு ஏதேனும் மருத்துவம் அல்லது ஏதேனும் இதர குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது என்னை நீங்கள் வந்து அணுகினால் உங்களுக்கு தேவையான என்னால் இயன்ற உதவிகளை செய்கிறேன் என்று இந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் அனைவரும் இந்த தொழிலில் மேன்மை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய நமது அவதார் ஜெராமிக்ஸ், அதாவது 100,000 சதுர அடியில் இன்று எல்லோரும் நாம் பார்த்திருப்போம். அவர்களிடத்திலே நமது நண்பர் அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் அழைத்து சென்றார்கள். அவர்கள் மனம் வந்து என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்கிறேன் என்று கூறி இன்று இந்த மேடையிலே ரூபாய் 25,000 ரூபாயை இந்த அறக்கட்டளைக்காக அளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்கள் கலைஞரின் சார்பாகவும் திண்டுக்கல் நாடகர் சங்கத்தின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றியை கூறி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்தினுடைய நடிகரும் ஆயுக்கால உறுப்பினருமாகிய ஜோதிமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடகர் சங்கத்தினுடைய நிர்வாகஸ்தர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் அனைவரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும், எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், நாமக்கல் நடிகர் சங்கத்தினுடைய சார்பாக எங்கள் தலைவர் ராஜா அவர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்கள் அத்தனை பேரும் நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உறுப்பினர்களை அரவணைத்து செல்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டிய சலுகைகளை பெற்றுத் தருகிறார்கள். அந்த சங்கத்தினுடைய நிர்வாகஸ்தர்களுக்கு என்னுடைய நாமக்கல் நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய வானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நீங்கள் அத்தனை பேரும் எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று, ஆரோக்கியம் பெற்று, உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் பொருளாதாரம் பெற்று நீடூடி வாழ நாமக்கல் நடிகர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசி வாழ்த்துதல் கூறிய நாமக்கல் மாவட்டத்தினுடைய நடிகர் சங்க அன்பு நண்பர் ஆயுட்கால மெம்பர் ஜோதிமணி அவர்களுக்கும் அந்த சங்கத்திற்கும் அன்பான நன்றியை கூறிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது சேலம் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர்கள் யுவராஜ் அவர்களை பேச வைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்ட நாடக நடிகர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகின்ற நம்முடைய சங்கரதாசன்
Purutiela, cuando Guru me llevó a la ley, me dijo, pues, ¿qué es lo que le llamó a la gente? ¿Qué es lo que le llamó a la gente? ¿Qué es lo que le llamó a la gente? ¿Qué es lo que le llamó a la gente? நான் சார்ந்திருக்கின்ற சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்கத்தின் சார்பில் முதல்வர் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா இப்ப எனக்கு சேலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு நான்கு முதல்வர்களை உருவாக்கிய மாவட்டம் அதே மாதிரி எங்க சேலம் மாவட்டத்துல எங்களுடைய சங்கத்துல பொருளாளராக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய சக்திவேல் அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அதே போல எங்களுடைய சேலம் மாவட்டத்தை சேர்ந்த எங்க நடிகர் சங்கத்தை சேர்ந்த அண்ணா சவுண்டப்பன் அவர்கள் கலைமாவன்மணி பட்டம் பெற்று ஒரு மேயராகவும் இருந்து ஒரு தமிழகத்திலே ஒரு பிரபலமான ஒரு நபராகவும் இருக்கின்றார் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ஒரு பெயர் பெற்றக்கூடிய அனைத்து கலைஞர்கள் திரைப்பட நட்சத்திரங்களை உருவாக்கிய சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவான இடம் நான் பல்வேறு நடிகர்களை மனோரமாவிலிருந்து எல்லாமே தமிழகத்தில் டாக்டர் கலைஞர் பெரிய பெரிய ஜாம்பவானங்களை உருவாக்கிய அந்த மாவட்டத்தை பொறுத்த நானும் பெருமையா நினைக்கிறோம் அதே மாதிரி இப்ப சமீபத்துல கூட இப்ப நிறைய பேர் பேசுறாங்க யாருக்கு சரியா தொழில் தெரியல அதான் கத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு இப்ப நம்ம மதுரையில இருந்து வந்திருக்காங்க கூட எங்க நாடக இங்க சங்கத்துல வந்தாங்க அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை பாட்டு அவர் பாடாம போனதே இல்லை அப்படியே கமலஹாசன் என்ன அந்த மூமெண்ட்ஸ்ல பாடுறாரு அதே மாதிரி இப்ப கலைப்பண்பாடுத்துறை சார்பில் சேலம் மாவட்டத்தில் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த கலைத்துறையை சங்கதா சாமியோட நாடகத்தை கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லாருமே கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாத்தியாரங்களை ஆசிரியர் நியமிச்சாங்க அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் சேலத்துல இசையை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நாடக கலையை கற்றுத் தருவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சேலத்துல எங்களை அனுப்பி வச்சு கத்துவோம்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு குருநாதராக அண்ணன் முருகப்பா அவர்கள் எங்கள் சேலம் மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் அப்ப கொஞ்சம் தேர்தல நானும் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனா இருக்கிறதுனால ஒரு தேர்தல் இடம்பாதனால கூப்பிட்டு கூப்பிட்டு அத்தனை பேருமே இன்னைக்கு சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்கத்துல இந்த பவளக்குடி சித்திரவள்ளி இந்த மாதிரி சாமியுடைய நாடகத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உருவாக்கி இருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி நாங்கெல்லாம் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணி டெய்லி பாடி பாடி பார்த்து காலையில இருந்து எல்லாத்தையுமே நாங்க வரட்டினா வான்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு நடிகர்களையும் உருவாக்கி எங்க சேலம் மாவட்டம் ஒரு பெருமை சேர்த்து இருந்தார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இப்ப இசையரசன் அவர்கள்லாம் நான் இப்பதான் சமீபத்துல தான் இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போன வந்து அப்புறம் அண்ணன் நாங்கெல்லாம் பேசுறோம் உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் ஒரு இருக்கக்கூடிய அந்த துக்க நிகழ்ச்சியெல்லாம் கூட மறந்து நாடக உலகம் தான் அவங்க குடும்பம்னு சொல்லி இப்போ வந்து உட்காந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கிட்டு இருக்கு அவருக்கும் உண்மையிலேயே நம்மளை ரொம்ப நன்றி கடந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி எனக்கெல்லாம் கூட நிறைய ஆசை இருக்கு நாடகத்துறை இருந்தாலும் இப்ப நான் இந்த ராஜபாட்டு அந்த பாட்டெல்லாம் கத்துக்கணும் ஆசை டைம் இல்லாத காரணத்துல எப்படியே அவர் பஃபுன் ஆகி விட்டாரு அந்த பாட்டு பஃபுன் பாட்டு எனக்கு ஒரு முறைக்கு நாலு முறை எல்லாம் ஒரே மாதிரியே பாடுறாங்க இந்த நாட்டுக்கு சேவை செய்ய அப்படிங்கிற மாதிரி பாட்டை வந்து அது ஒரு வித்தியாசமா நீ பாடும் சொல்லி என்னை ஒரு என்னை ஒரு குட்டி கலையினா உருவாக்கிட்டு இருக்கிறாரு நானும் கண்டிப்பா நீங்களாம் பேர் வாங்குற மாதிரி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவோம் நம்பிக்கையில இப்ப எங்களுடைய சேலம் மாவட்டம் இந்த 15 நடக்கக்கூடிய சித்திரவழி நாடகத்துல அந்த வேஷம் போடுறேன் அதுவும் உங்களுடைய ஆசீர்வாதம் சுவாமிகளுடைய ஆசீர்வாதம் தான் கண்டிப்பா அதே மாதிரி சேலத்திலிருந்து இங்க வருகை தந்து நான் நிறைய பேசணுங்கிற ஆசை இருந்தாலும் உங்களுக்கு முன்னாத கொல்லம்படங்கள் ஊசிக்கிற கதையை அறிப்பிடும் எனக்கு இன்னும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆசைனா அந்த கலைமாமணி பட்டம் அப்படிங்கிறதுலாம் பெரிய பெரிய ஜாம் எனக்கு அந்த கலைமாமணி ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்தால் இவங்களாம் நல்லா இருந்தால் நம்மளாம் நல்லா இருக்க முடியும் கண்டிப்பாக ஏன்னா அந்த கலையே உயிரா இதே தொழிலா 24 மணி நேரம் இருக்கிறதுனால நாங்களாம் எனக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆசை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திண்டுக்கல் மதுரை இப்போ சேலம் நாமக்கல் இப்படிலாம் நடக்குள்ள அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற நடிகர் சங்கம் போய் பார்த்துக்கிறோம் மற்ற மாவட்டத்தில் நிர்வாகம் இருந்து கலந்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாடக நடிகர்களையும் ஒன்று திரட்டி நிர்வாகிகளாக சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நடிகர்கள் நாடக நடிகர்களை ஒன்று திரட்டி ஒரு மாநில மாநாடு போடுங்கிற ஆசை எனக்கு சின்ன ஒரு ஆசை இருக்கு ஏன்னா அப்பதான் எல்லா மாவட்டத்துலேருந்து எல்லாமே கலந்துட்டு யார் யார் இருக்காங்கன்னு தெரியும் அதான் பார்த்து அந்த நேரத்தில் வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கண்டிப்பாக செய்வோம் அப்போ அமைச்சர் பெருமக்கள்லாம் நம்ம கூப்பிட்டு இந்த செய்தித்துறை இந்த மாபா தொழில் இந்த தமிழ் வளர்ச்சி தொழில் அவங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இந்த கலை இந்த கலை மாமணி பட்டம் தர ஒரு வருஷத்தில் அவங்களாம் கூப்பிட்டு நம்ம பண்ணோம்னா பல்வேறு கோரிக்கைகள் நம்ம வைக்கலாம்
ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்டம் நடக்க ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம தலைநபர்களா போய் அங்க கொடுத்து அதெல்லாம் நம்ம பாக்குறத விட இப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய யார் யாருக்கு இந்த சீனியாரிட்டி படி நம்மளாம் கிடைக்கணும். அதே ஒரு கலை பண்பாடுத்துறையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயசுக்கும் 30ல இருந்து 40, 40ல இருந்து 50, 50ல இருந்து 60 அந்த கலைமணி 30 மணி, 40 மணின்னு தராங்க. ஆனா யாருமே இன்னும் சங்கடப்பு சரியா பயன்படுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணா கண்டிப்பா தராங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளும் கண்டிப்பா நிறைய பேருக்கு கிடைக்கணும். நான் ஆடவன் வேண்டி உங்களுக்கு முன்னால பேசக்கூடிய இந்த வாய்ப்பை தந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அவருடைய பாதத்தை வாங்கி திண்டுக்கல் மாவட்ட நாடக நிகழ்ச்சி சங்கத்தை சேர்ந்த அனைவரும் குறிப்பாக வழங்கி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். நன்றி வணக்கம். அந்த தம்பி யுவராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து போற்றி நன்றி. இந்த நடிகர் சங்கத்திற்கு அறக்கட்டளை என்று சொன்னால் நீங்க நம்ம நடிகர் சங்கம் வேற இப்ப ஆரம்பிச்சிருக்க அறக்கட்டளை வேற மதிப்புக்க ஐயா அவர்கள் ஜிஎஸ்ஐ சந்திக்கும் போது இந்த கையில கொடுக்குறது அந்த கையில அவருக்கு தெரியாது. எங்களை எட்டி பார்த்தாலே உடனே கூப்பிட்டுருவாரு பேரை சொல்லி வாடா உள்ளேன்னு. அந்த மாதிரி அவன்னா கொடுத்து வச்சுக்கணும் ரொம்ப புண்ணியம். நான் ஆண்டு விழாங்க நீ ஆண்டு விழாவுக்கு வரணும்னு கலந்துக்கிறேனே. 3 வருஷமா எந்த ஒரு உறுப்பினருக்கும் 100 பேருக்கு ஒன்றும் செய்யலை. என்ன ஒன்று 3 வருஷமா நீ ஒன்றுமே செய்யலை. நான் ஓயாம அவர்கிட்ட கேட்டு இருக்கும் போது கூட அவர் எப்போ எப்போ பார்த்துருன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ 4-5 நாள் எங்களை தூங்க விட மாட்டேங்கிறாரு. எனக்கு அந்த 100 பேருக்கு லிஸ்ட்டை கொடுத்துரு திருப்பி நான் ஆரம்பிக்கணும். உனக்கு ஆஃபீஸ் தனியாக போட்டு கொடுத்தேன். இந்த சொன்ன அந்த நடிகர் வரணும் அவங்களுக்கு படிப்பு செலவு மருத்துவ செலவு இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஐயா வெளியில் ஆஃபீஸ் இருக்கீங்க மேலேயே எங்களுக்கு இருக்கு அது நீங்கள் செலவு பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க நாங்கள் இங்கேயே ஆஃபீஸ் வச்சு செஞ்சுக்கிறேன் எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வருவே எனக்கு அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப இந்த அறக்கட்டளை நான் ஆரம்பிக்கிறேன் கிட்ட இப்ப இதெல்லாம் நீ தனியா வச்சுக்க எனக்கு அந்த 100 பேர்த்த எப்பயும் போல அப்படி விட்டுருப்பான். 100 பேருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க அந்த 100 பேர்த்துல எதனா சொன்னா அனுச்சா அந்த அதனால விடுபட்டாலும் எதுவும் சேர்த்து வச்சுக்க அப்படின்னு அந்த மனம் போன திண்டுக்கலுக்கு ஒரு பெருமைனா நம்ம வந்து இப்ப உறுப்பினரை சேர்த்துக்கிற அப்புறம் தொழிலதிபர்களை தான் இருக்கிறாங்க. நாங்க போய் கேட்டோட யாரும் எதுவும் சொன்னதில்ல. இன்னப்ப ஐயா அவரு மேடையிலே முன்னாடி சொல்லிட்டாரு அதான் ஐயா வருடந்தோறும் என்கிட்ட 1 லட்சம் வாங்கியிருக்கேன் யாருனாச்சும் மனசாட்சி சொல்லுவாங்களா செய்வாங்களா புண்ணியவா எதாவதுதான் போய் கேட்டா என்ன செய்யணும் தான் கேட்டாரு. எனக்கு அதை செஞ்சு கொடுன்னு சும்மா பேர் சொல்லிட்டு போற ஆள் கிடையாது. நாங்க சேர்த்திருக்கிறது ஆள் பூரா சொன்னதே செய்வாங்க சரியா தான் சொல்லுவாங்க. இந்த நடிகர் சங்கத்திற்கு என்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கிறான். இந்த மேடையில இருந்து என்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமா தான் செஞ்சு விட்டு போவேன் என்று நீங்க முன்னாள் சொல்லிக்கொள்கிறீங்க. மற்றும் இங்கே பொறுப்பு இருக்க அனைவரும் சார்பாக இருந்து என் அண்ணன் உங்களோட சேர்ந்து நான் இருப்போம். அடுத்தபடியாக
Sangatin, Talibudum, Manila, Nagaradi, and Sangangal in Kuta Mipuri, a Purladurum, Ten India Radi and Sangatin, the Committee Urupunurum, Yelis in Aragamandatin, the Purupur Urupunurum, here in the Bambu Maitur, Yesam, Isa, இங்கே பேச வைக்கிறேன். அவர் வந்து சின்ன குழந்தை மாதிரி எந்த நிலையிலே எந்த ஊருக்கு யாராலும் போய் நின்றுவார். முதலா நானும் எத்தனையோ விழாக்கள் நம்ம கூட மறந்துடுவோம், அவர் அந்த சங்கங்களை மறக்கிறதே கிடையாது. அவருடைய மனைவி இறந்த துக்கம், ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட அவங்களை காப்பாற்ற முடியாம அந்த மரண தருவாயிலே இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். நாம் சங்கத்தில் இருந்து கூட அங்கு செல்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்ப்பதற்கு இந்த விழா முடிந்ததும் சென்று அவர்களை துக்கம் விசாரிக்க பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்த்துதலை நீங்கள் அமைதியாக கேட்க வேண்டும். நல்ல பல கருத்துக்களை அவர் இங்கே கூறுவார். மரியாதைக்குரிய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்துறை இவர்களுக்கும், எங்களது புதுக்கோட்டை உத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறி, நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது தந்தை தம திரு சங்கரதாஸ் சுவாமி அவர்களுடைய 97வது குரு பூஜை விழாவும், திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய 63வது விழாவும், திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்திற்காக அறக்கட்டளையை இன்றைய தினம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆக 30 விழாவை மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கூடிய திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அத்துறை இவர்களுக்கும், எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக பணமார்ந்த நன்றியும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி, இந்த விழாவிலே வருகை தந்து வாழ்த்துறை வழங்கி சென்றக்கூடிய மரியாதைக்குரிய நாடக காவலராக ஏறத்தாழ எனக்கு தெரிய 55 ஆண்டு காலம் நான் நாடக உலகில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் திண்டுக்கலுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள நாடக நடிகர்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் அங்கு விளாசனுடைய அதிபராக இன்றைக்கு திகழ்கின்றக்கூடிய மரியாதைக்குரிய எனது ஆருயிர் அண்ணன் செல்லமுத்தையா அவர்களுக்கும், இங்கு சிறப்புரையாற்றி சென்றக்கூடிய மரியாதைக்குரிய எங்களுடைய ஊரை சார்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருந்து இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலே இருந்து வாழ்த்து சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பள்ளல் பிறந்தகை ரத்தினம் அவர்களுக்கும், இந்த விழாவிலே சிறப்பித்து சென்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவரும் தமிழக அரசால் கலைமாமணி விருது பெற்று இங்கு வருகின்றக்கூடிய அருமை அண்ணன் கலைமணி அவர்களுக்கும், தமிழ்நாடு இயலிசத்தால் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அறுவை சுகாதாரர் தமிழரசன் அவருடைய உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், மரியாதைக்குரிய வான்புகள் வள்ளுவன் கலைமன்றத்தில் ஒன்றுபடி வந்து சிறப்புரையாற்றி சென்றக்கூடிய மரியாதைக்குரிய அறுவை அண்ணன் குண்டுசேகர் அவர்களுக்கும், நாமக்கல் நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அறுவை அண்ணன் தம்பி ஆட்டோ ராஜா அவர்களுடைய உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், சேலம் மாவட்ட நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும், எங்களோடு இந்த விழா ஆரம்பத்திலிருந்து இங்கே வரை குறைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு முன்னாள் செயற்குழு உறுப்பினரும் மரியாதைக்குரிய அருமை சகோதரி தனம் இந்த ஊருக்காரர் திண்டுக்கல்காரர், திண்டுக்கல்லே பிறந்தாலும் வருஷம் இந்த விழாவிலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சகோதரி தனம் அவர்களுக்கும், மற்றும் நமது தோழமை சங்கத்தை சார்ந்த அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும், இங்கு வருகிறவர்களுடைய காரைக்குடி இசை நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வருகிறவர்களுடைய மரியாதைக்குரிய செயலாளர் துணை செயலாளர் அதனுடைய உள்ளிட்ட நிர்வாகிகள் அத்துறை இவர்களுக்கும், எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலிருந்து வருகின்றக்கூடிய எங்களது செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அருமை தம்பி டி வி ராஜேந்திரன் அவர்களுக்கும், எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய துணை செயலாளர் டி எஸ் ராதா அவர்களுக்கும், எங்கள் சிறப்பான முறையிலே
பயணித்துக் கொண்டிருக்கிற அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் கூறி, முதலிலே எங்களது விழா புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தினுடைய விழா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. இப்போ இங்கு வந்துடக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன், சிறப்பான முறையில் இங்கு வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டக்கூடிய அண்ணன் பெருங்க, அண்ணன் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஜெயராம் ஜெயராமன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை கூறி, பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலே நடந்த விழா, சண்டபாசாமியுடைய விழாவிலே நமது திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை முருகப்பா, அவருடைய துணைவியார் எனது அருமை சகோதரி விஜயா, அவர்கள் உள்ளிட்ட கலைஞர்கள்லாம் வந்து மிக சிறப்பான முறையிலே மதுரை வீர நாடகத்தை மிக சிறப்பான முறையிலே புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்திலே நடித்து எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்த திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் உறுப்பினர் 10 பேர்களுக்கும் எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நமக்குள்ள ஒரு பண்பாடு என்னன்னா, வருஷம் சாமியினுடைய விழா எல்லா ஊர்களும் நடக்குது. இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், நான் கரெக்டாக ஒரு 7-8 மணிக்கு நான் மாயாபுரம் செல்லணும். காரணம், மாயாபுரம் நடிகர் சங்கத்தில் ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, தெரியாமல் வச்சுட்டாங்க. எனக்கு கேட்டிருந்தாலும் சொல்லியிருப்பேன் தேதியை மாற்றி வைங்கன்னு. அவங்களும் இதே 29ஆம் தேதி வச்சுட்டு பத்தி கிளம்பிட்டாங்க. திண்டுக்கல் நடிகர் சங்கமும் 29ஆம் தேதி பத்தி கிளம்பிட்டாங்க. ரெண்டு சங்கமும் விழா நடக்குது. இந்த நடிகர் சங்கத்தினுடைய அனைத்து சங்கத்துக்கும் நான் பொருளாளர், நாம் எப்படி போக முடியும்? நான் சொல்ல விரும்பல அருண் மாப்பை சொல்லிட்டார். என்னுடைய துணைவியார் இறந்து 9 நாள் ஆகுது. நான் வீட்டை விட்டு எங்கேயுமே செல்லலை. காரணம், எல்லா நண்பர்களும் என் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நான் இந்த நடிகர் சங்கத்தில் புதுக்கோட்டை நடிகர் சங்கத்தில் நான் சொன்னது போல அமைச்சர் விஜயபாஸ்கர் வச்சுக்கிட்டே சொன்னேன், என்னுடைய மனைவி புற்றுநோயால் ஆப்ரேஷன் செய்து மதுரை அப்பல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு முக்கிய என் குடும்பம் இல்லை, இந்த நடிகர்களும் நடிகர் சங்கமும் தான் அப்படின்னு. காரணம், நான் வளர்ந்து வந்தது, என்னுடைய குடும்பம் வளர்ந்தது, நான் வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே சாமி சங்கரதாசனுடைய அருளாலும், அனைத்து சங்கத்தில் உள்ள நடிகர்களுடைய ஆதரவாலும், தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமத்து மக்களுடைய பேராதரவாலும் தான் நான் வளர்ந்துருக்கேன். அதனால தான் நான் அன்னைக்கே சொன்னேன், என் மனைவி ஆப்ரேஷன் செய்து பெற்று இருக்காங்க, நான் இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கேன் அமைச்சருக்கு முன்னாடியே சொன்னேன். காரணம், அதனால தான் என்னோட மனைவி இறந்து 9 நாளாக இன்னைக்கு இந்த விழாவிலேயே மாலை நிகழ்ச்சியில் மாயாபுரத்துக்கு சென்று அந்த விழாவிலேயே நாளை தினம் மன்னார்குடியில் நமது சங்கத்துடைய சாமியினுடைய விழா நடக்குது. ஒவ்வொரு விழாவுக்கும் நான் தவறாக சொல்றது, காரணம் நம்ம குடும்பம் உள்ள நாடக நடிகர் சங்கம் சங்கரசாமி நம்ம எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நான் எங்கேயோ பிறந்தவன், நீங்கள் எங்கேயோ பிறந்தவங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கூர்ந்து ஒரு மேடையில் போய் 10 பேர் சேர்ந்து நடிக்கும்போது நம்ம தான் ஒரு குடும்பத்தை சார்ந்தார். அப்புறம்தான் அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா அப்பா அம்மாவும். அதுபோல் நம்மளை அறிமுகமாக்கியவர் நம்ம தவத்திரு சங்கரதாஸ் சுவாமி அவர். அவருடைய விழாவில் எல்லாரும் கலந்துக்கிறணும். இப்போ எங்கள் சங்கத்துலேருந்து சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன், நம்ம நடிகர்கள்லாம் இந்த விழாவில் சில பேர் வர்றாங்கல்ல, அது உண்மையிலேயே வேதனைக்குரியது. அவரை பேரை சொல்லித்தான் நம்ம சாப்பிட்றோம், அவரை சொல்லித்தான் நம்ம போய் நாடகாடி காசு வாங்கி நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், மருத்துவம் பண்ணுறோம், எல்லாமே அவருக்கு. அந்த விழாவில் நம்ம கலந்துக்கிறதுல என்ன குறை? இல்லைன்னா கௌரவம், நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆயிருக்கலாம். நான் எங்கள் சங்கத்தில் பேசலை, நான் இன்னைக்கு இங்கே பேசுகிறேன். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆயிருக்கலாம். அது அப்பா வருஷத்துக்கு ஒரு நாள் சாமியுடைய குரு பூஜை அவருக்காக நடத்துகிறோம். அந்த விழாவில் வந்து நம்ம கலந்துக்கிட்டு சாமியை இணைச்சிட்டு போனால் அது பெரிய புண்ணியம். தென்னம்பட்டியை சார்ந்த அருமை அண்ணன் தான் இருக்கார், எங்களுடைய நாடகத்தை விடிய விடிய உட்கார்ந்து நாடகம் பார்த்து மங்களம் பாடிட்டு வந்தார். நமக்கு மரியாதைக்குரிய அன்புதாசனுடைய அறிவர் இங்கிருந்து வந்து எங்கள் விழாவை வாழ்த்திட்டு வந்தார். ஏன் இங்கேருந்து வர்றாங்க? திண்டுக்கல்லேருந்து புதுக்கோட்டைக்கு வரணுன்ற அவசியம் இருக்குது, அவங்க வந்து விழாவில் கலந்துக்க மாட்டிருக்கு. அப்போ திண்டுக்கல் இருக்கக்கூடிய நடிகர்களும் இந்த விழாவில் ஏன் வந்து கலந்துக்கூடாது? புதுக்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த விழாவில் ஏன் நடந்துட்டு? ஒவ்வொரு சங்கத்துக்காக சொல்கிறேன், சாமியினுடைய விழா வணங்கும் போது எல்லாரும் வந்தாலும் அந்த விழா எப்படி இருக்கும்? அதை மனத்தில் நீங்களாம் தயவு செய்து அதை மனத்தில் கொள்ளுங்க. இந்த விழா நடத்துறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார் முருகப்பா, அரவித்தணி சோசம் செயலாளர், அவரை சார்ந்த நிர்வாகிகள் விஜயகுமார், எல்லாரும் ஒவ்வொரு விழாவை நடத்துவதற்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டாந்து மேடையில் வந்து அமர வைத்து பேச வச்சு இந்த விழா நடத்தி நாடகம் நடத்தி முடிக்கிறதுக்கு. அதனால்
இந்த சங்கம் அருமையான அறக்கட்டளையை நீங்கள் நிர்வகித்திருக்கிறீர்கள். அதற்கு தான் மரியாதைக்குரிய அங்குநாசனுடைய அறிவுரை அண்ணன் என்று பேசிட்டு போயிருக்காரு. நீங்களும் அதை கடப்பிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லா சங்கமும் செய்யலாம், எல்லாரும் நடிகர்களுக்காக உறுதுணையாக இருக்க செய்யலாம், எல்லாரும் ஒத்துழைக்கணும். எதுக்கோ சொல்கிறாங்க, எதுக்கோ போகுது அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன்னா இன்றைக்கி எங்கள் சங்கத்தில் ஒரு நடிகர் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனால் முதல் உதவி 500 ரூபா, ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் செய்தால் 1000 ரூபா, ஒரு நடிகை பிரசவமானால் 1000 ரூபா, தீபாவளிக்கு பெண்களுக்கு சேலை ஜாக்கெட், ஆண்களுக்கு வேட்டி சட்டை, இந்த வருஷம் தீபாவளிக்கு பரிசு போனஸும் 1000, ஒரு நடிகர் இறந்து போனால் 6000. உங்களுக்கு கொடுக்கறது காரணம் நம்ம சேமித்து நம்ம செய்யணும், அதை சேமிக்கிறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அப்படி செஞ்சோம்னா நம்ம கலைஞர்கள் நல்லா இருக்கலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இந்த திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம் பேரும் புகழும் பெற்ற சங்கம், இன்றைக்கி எல்லா நாடகமும் தெரிந்த கலைஞர்கள் நீங்கள், நீங்கள் எல்லாம் எல்லா வளம் பெற்று சங்கருடைய அருளால் சிறப்போடு வாழவர்களோட வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்திற்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றியும் வணக்கம்.